வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். 300,000 வாசகர்கள் எஸ்எஸ்எல் கேர் தொற்றுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு புத்துணர்ச்சியோடையும் இன்னொரு ஒரு ரவுண்டு போகணும், ஒரு பெரிய சீரியஸ் போகணும், உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களும் தாய்மார்களும் மற்றும் தாத்தா பாட்டிகளும் பயனடையணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளில் எஸ்எஸ்எல் கேர் சேனலில் 100 வீடியோக்கு மேலேயும் போட்டு போயிட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்க நாம் இன்னும் என்ன 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 என்னன்னு வாசகர்கள் கேள்வி கேட்குற சமயத்தில் தானாக தோன்ற விஷயங்களை விட பொதுவாக நம்ம பார்க்குற விஷயங்களில் ஒரு ஆர்வம் தானாக வந்து உட்காந்துருது. அந்த மாதிரி உட்கார ஒரு விஷயம், ஒரு விலங்கு அல்லது ஒரு பறவை உட்காந்தா வெளியே வரப்போகிற ஒரு விஷயம் முட்டை. இந்த முட்டையை பற்றி பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப ஷார்ட்டாக அழகாக என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாட்டுக்கோழி முட்டை சிறந்ததா அல்லது பிராய்லர் கோழி முட்டை சிறந்தான்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறதில்ல அப்படின்றத கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா அது ஒரு விவாதம், இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது ஒரு பாடம். ஸோ இந்த முட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்குற முதல் கேள்வி, எப்போ சார் முட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் முதல்ல கேட்குறாங்க. ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், முட்டை ஆரம்பிக்கிறது 9 மாதம் அல்லது 9 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் மாதத்தில் MMR ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவோம். அது எல்லா தடுப்பூசிகளையும் போலும் கோழி முட்டையிலேருந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வாமை பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் 9 மாதத்துக்கு மேலே முட்டையை சாதாரணமாக ஆரம்பிக்கிறோம். சார், முட்டைன்னா கோழி முட்டை மட்டும்தான் கொடுக்கணுமா சார்னு கேட்டிங்கன்னா, இல்லை, எல்லா பறவைகளோட முட்டையும், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், கோழி முட்டை, காடை முட்டை, வாத்து முட்டை எல்லாமே கொடுக்கலாம். முட்டையை எப்படி கொடுக்கணும் சார், எப்படி கொடுக்கக்கூடாது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த கேள்விக்கான விட தான் இன்றைக்கி எபிசோட். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த வாடை சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இப்போ இங்கே இருக்கிற இந்த பச்சை முட்டையாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற இந்த வேக வச்ச முட்டையாக இருக்கட்டும், இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த வாடை. ரெண்டாவது விஷயம் பக்குவம். 3வது விஷயம்தான் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை. ஸோ முட்டை வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக 8 மாதம் வரைக்கும் குழந்தைங்க எல்லா அம்மாங்களும் வந்து மிக்சியில் அடித்து கொடுத்து ஊட்டிடுவாங்க. பட் முட்டையாக கொடுக்குறப்ப முட்டையும் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒமட்ட செய்யும். ஸோ அதுக்காக வேண்டி ரொம்ப சிம்பிளாக முட்டையை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், முட்டையை வேக வச்சு கொடுக்கல தவறு கிடையாது. ஆனால் பொதுவாக நான் சொல்கிற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வாரம், ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் முட்டை கொடுக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் 9 மாதத்துக்கு பின்னாடி வெள்ளக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளக்கருவை நீங்கள் வடிகட்டியாகவும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சாசரில் முட்டையை ஊற்றிட்டு இன்னொரு கப்பை மேலே மூடி அந்த வெள்ளக்கருவை மட்டும் தனியாக எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 9th மந்த்துக்கு மேலே, அது 9ஆம் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் மிளகு அல்லது கொஞ்சம் மஞ்சத்தூள் அல்லது மிளகாத்தூள் சேர்த்து அந்த முட்டையை பொரியல் மாதிரி, அதாவது ஸ்கிராம்பிள் மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக ஏற்றுக்குவாங்க. முட்டை சேருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மொதல் வாரம் மட்டும் முட்டையோட வெள்ளக்கருவை தினமும் கொடுங்க. ஒரு வாரம் முடிஞ்ச வாட்டி அடுத்த வாரம் கொடுக்குறப்போ மஞ்சக்கரு மட்டும் ஒரு வாரம் கொடுங்க. 3வது வாரம் கொடுக்குறப்போ முட்டையோட மஞ்சள் மற்றும் வெள்ளை ரெண்டுமே சேர்த்து கொடுங்க. நான் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, முட்டையை எப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது முக்கியமான விஷயம். முதல் விஷயம், எனக்கு ஒத்து வராத அறிவியல் சார்ந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பச்சை முட்டை கொடுக்கறது. பச்சை முட்டை கொடுத்தோம்னா இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த வாய்ப்புகளை குறைக்கிறதுக்காக தான் முட்டையை பச்சையாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. முட்டையில் முக்கியமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்ணுயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டைஃபாய்டு ஒன்று, ரெண்டாவது முட்டை இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கட்டும், இல்லை கோழியோட மேலே இருக்கக்கூடிய மலமாக இருக்கட்டும், ஒழுங்காக கழுவாக முட்டையோட உடச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஹாஃப் பாயில். ஹாஃப் பாயிலும் பச்சை முட்டையும் ஒன்று தான், ஒரு பக்கம் தான் வெந்திருக்குன்றதை மறக்காதீங்க, இன்னொரு பக்கம் வேகலை. முட்டையே வந்து நம்ம அதிக கொதி நிலையில் செய்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முட்டை பொரியலாக பண்ணுறப்போ அந்த முட்டையில் இருக்க வெள்ளக்கருவில் இருக்கக்கூடிய அந்த புரத சத்து, ப்ரோட்டீன், எக் ப்ரோட்டீன்னு சொல்கிறது உடைய செய்யும். இந்த உடைய செஞ்ச ப்ரோட்டீன் வந்து வயிறு சீராக இயங்கவும் செரிமானம் நல்லா இருக்கவும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். வேக வச்ச முட்டையை ஏன் முதல்ல ஆரம்பிக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேக வச்ச முட்டையை எடுத்துக்குவோம். சாதாரணமாக ஒரு கட் பண்ணி பார்த்தோமா, இந்த உள்ள இருக்கக்கூடிய மஞ்சளும் சரி வெள்ளையும் சரி ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். எக் அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுட் அலர்ஜிஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, மொத அலர்ஜியில் நிற்கிற விஷயம் மாட்டுப்பால், ரெண்டாவது விஷயம் முட்டை. நாங்கள் சென்னையில் பண்ண அறிவியல் ஆய்வுகளோட கூற்றோட உண்மை அதுதான். முதல்ல பால், ரெண்டாவது முட்டை, 3வது கோதுமை, 4வது மீன். இந்த விஷயங்களை பொறுத்த மாட்டில் இது எடுக்கிறப்போ நீங்கள் மஞ்சக்கருவை தனியாக எடுத்திங்கன்னா கூட அதில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வெள்ளக்கருவில் இருக்கக்கூடிய மஞ்சக்கருவு வந்து குழந்தைங்களுக்கு அலர்ஜி உருவாக்க வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் பொதுவாகவே முட்டையை வந்து இந்த மாதிரி கொடுக்க சொல்கிறது. ரெண்டாவது, முட்டை சேரனா எப்படி சார் எனக்கு தெரியும் என் குழந்தைக்கு அப்படின்னு நீங்கள் புருவத்தை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு நான் பதில் ரொம்ப சிம்பிள். முட்டை கொடுத்த உடனே குழந்தைங்களுக்கு ஒவ்வாமை இருந்துச்சு அப்படின்னா உதட்டிலேயே வீக்கம் வர ஆரம்பிச்சிடும்,
நாக்கில் வீக்கம் வரலாம், சுவாச பையில் உள்ளே போகக்கூடிய காற்று மூச்சு விட முடியாமல் குழந்தைங்க கஷ்டப்படலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட பிறகு உடனே வரக்கூடிய வாந்தியாக இருக்கட்டும், அல்லது உணவு உண்ட பெண் அதாவது முட்டையை சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய லூஸ் மோஷன் இதுவாக இருக்கட்டும், இந்த வயிற்றுப்போக்கு எல்லாமே இந்த முட்டை அலர்ஜியோட ஒரு டைமென்ஷன் அல்லது ஒரு பரிமாணம். முட்டையை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் எக் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக் அலர்ஜி முட்டை ஒவ்வாமல் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் 6 மாதம் வரைக்கும் தயவுசெய்து சேர்க்காதீங்க. முட்டைன்றது சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய பல ரெடிமேடு உணவுப் பொருட்களோட ஒரு முக்கியமான அங்கம். அதனால் எக் அலர்ஜி இருக்குது அப்படின்னீங்கன்னா முட்டை இருக்கக்கூடிய பொருட்கள் எதுன்னு பார்த்து உங்கள் குழந்தைக்கு அதை தவிர்க்கிறது நல்லது. முட்டையை பற்றி போதுமான அளவு பேசிட்டோன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாக நறுக்குன்னு விஷயத்தை எது தேவையோ அதை மட்டும் சொல்லணுன்றதுக்காக தான் இன்றைக்கி முட்டையை சமைச்சு காட்டாமல் முட்டையோட அறிவியல் உண்மைகள் பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று அரசாங்கம் முட்டை விற்பனைக்கு ஏதுவாக இருக்க சொல்லி கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அந்த NECC வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் இருக்க எல்லா சத்துக்களும் தெரியும். கொழுப்பு, நல்ல கொழுப்பு, ரெண்டாவது புரத சத்து. ஒரு முட்டையில் 8 கிராம் புரதம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு சாதாரணமாக தினமும் ஒரு முட்டை கட்டாயமாக தாராளமாக கொடுக்கலாம். இதை தெரிஞ்சுதான் முட்டை வந்து எல்லா உணவுப் பொருட்களும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் மினரல்ஸ் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, எல்லாமே இருக்குன்ற காரணத்தினால தான் முட்டையை தமிழ்நாடு அரசோட சத்துணவு திட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சேர்த்தாச்சு. முட்டையோட சத்துக்களை பற்றி பேசணும்னா நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலான்னு சொல்லலாம். இதில் புராதன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணவோட ஒரு முக்கியமான அங்கமாக முட்டை எப்போவுமே இருந்திருக்கு. மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் 1-2 முட்டை சாப்பிட்டுட்டு போகிறவங்க ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி அதாவது சத்துக்கு எரிபொருளாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம முட்டையை கருதலாம். ஏன் சார் முட்டை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து புரத சத்து. இந்த புரத சத்து ஒரு முட்டையில் கிட்டத்தட்ட 8 கிராம் இருக்குது. ஒரு சாதாரண சராசரி மனுஷனுக்கு 1 கிலோ எடைக்கு 1 கிராம் முட்டை இருந்தால் போதும். ஒரு 8 கிலோ அல்லது 16 கிலோ இருக்கக்கூடிய குழந்தை ஒரு நாளைக்கு 2 முட்டை தாராளமாக சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. முட்டை சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா பொதுவாக இல்லை. ஆனால் முட்டை அதிகமாக சாப்பிட்டா புரத சத்து மிக அதிகமாக இருக்கிறதுனால சில குழந்தைங்களுக்கு அதிகமாக கேஸ் போகலாம். இது ரொம்ப சாதாரண நிகழ்வு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முட்டையை முட்டையாக மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, முட்டை ஸ்க்ராம்பிள் இருக்குது, எப்படி வேணால் சாப்பிடலாம். ஸோ இது அங்க பொருளாக இல்லாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் சாதாரணமாக உங்கள் காலை நேர உணவில் 2 முட்டை சாப்பிட்டாலே அந்த குழந்தைக்கு போதுமான அளவு சத்து கிடைக்குது. ஸோ கட்டாயம் ஒரு நாளைக்கு 1 முட்டை சாப்பிடலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எக் அலர்ஜி இருக்கவங்க மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். முட்டை அலர்ஜி இருக்குது அப்படின்னு அறிவியல் சான்றோடு நிரூபிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் முதல்ல நம்ம முட்டையை தள்ளி வைக்கணும். இதில் முட்டை வெள்ளை சேரலையா அல்லது மஞ்சள் சேரலையா அப்படின்றத உங்கள் மருத்துவர் கண்டுபிடிச்சி சொல்லுவார். இதுக்கு தேவைப்பட்டால் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதே சமயம் இந்த முட்டை அலர்ஜி இருந்துச்சுன்னா சில குழந்தைங்களுக்கு பல ஆண்டுகள் கூட தொடர்ந்துருக்கலாம். ஆனால் அதுகெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டையிலேருந்து நிறைய தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுறதுனால முட்டையை வந்து தடுப்பூசியோடு நம்ம சேர்த்துட்டோம் இப்போது. ஸோ அதனால் உங்களுக்கு முட்டை சேரலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு தடுப்பூசிகள் போடுறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சொல்லாமல் போனீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ அதனால தான் முட்டை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான அங்கமாகிடுச்சு, சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முட்டை ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன்ற டிஸ்கஷன் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது, தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். கட்டாயமாக இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது கமெண்ட்ஸ் பாக்ஸில். அறிவியல் கூற்றுகள், சான்றுகள், இது சம்மந்தமான கேள்விகள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக பதில் சொல்லணும்னு எஸ்எஸ் சைல்ட் கேரில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ண விரும்புகிறவங்களுக்கு sschildcare.in அப்படின்ற வெப்சைட் எப்போவுமே இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு விஷயம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க வாசகர்களுக்கு ஆதரவு, நன்றி சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம். வணக்கம்.